ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறது கிடையாது. கேணி பக்கத்தில் ஒரு கோழி பண்ணை இருக்குது, அந்த கோழி பண்ணிக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் கேணியை நான் சுற்றி காமிச்சிடுறேன். எங்கள் கொல்லியை இருங்க ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எங்கள் கொல்லி. இப்போ வந்து நான் உள்ளே போக போகிறேன். பார்த்தீங்களா, வாழை மரலாம் இருக்கு, சொல்லப்படாதீங்க. இதுதான் எங்கள் ஷெட்டு, இது எங்கள் கிணறு. ஸோ மழை இருக்கும். இவர் தான் இந்த கோழி பண்ணையோட காவலாளி. இங்கே பாருங்கள், காட்டுறேன். கைஸ், இந்த கோழி பண்ணைகள் வந்துட்டேன். எல்லாமே செம்மையாகவே இருக்குது. கோழி பாருங்க, நிறைய விதமான கோழி இருக்குது. இந்த அட்ரஸும் இவரோட ஃபோன் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இருங்க, நான் வெளியே போயிடறேன். ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்குது கோழி. எல்லாம் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய கோழி இருக்குது. அந்த பக்கம்தான் எப்படிக்கா போகிறதுன்னு தெரியல. நான் வண்டி தனியாக உள்ள வந்துட்டேன். சரி, நம்ம சுற்றி பார்ப்போம். கேஸ் ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சிட்டேன். இப்படிக்காக தான் இருக்குது வழி. உள்ளே வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ கோழி இருக்கு. எல்லா விதமான கோழியும் இருக்குது இங்கே. நான் சொன்ன மாதிரி அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கீழே தரேன். ஐயா உள்ளே கூட பா, கரு சேவல். ஐயா ஐயா, வேறு லெவலில் இருக்குது கேஸ். செம்மையாக இருக்குது. கரு கலரில் ஒரு சேவல் இருக்குது, அது காட்டுற இருங்க. அது உண்மையில் வேறு லெவல். அதுவும் போகுது கேஸ், பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோ அதோ போகுது பாருங்கள். தெரியுதுங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க கைஸ். மொத்தமே கருப்பாக இருக்குது. இதோட நிறைய டபுளர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வெளியே போகலாம். பார்த்து முட்டை எதுனா மறிச்சிடும் போது வெளியே வந்துட்டேன். இதுதான் இந்த கோழி பண்ண அவுட்லுக். கேஸ் பாருங்க கேஸ், நான் சைலண்ட்டாக நான் போகிறேன். இப்படி கொத்தி கொத்தி சாப்பிட்டுருக்கு. வேறு லெவலில் ஒரு கோழி இருக்குது. அதை தான் உங்களுக்கு காட்டலான்னு பார்க்குறேன். கிட்ட போனாலே ஓடிட்டு இருக்குது. அது அது ஒப்போது பாருங்கள். என்ன கோழினே தெரியல எனக்கு. அப்படியே ஏதோ குயின் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஜூம் பண்ணால் பிளர் ஆகிடுது. ஓ, இந்த பக்கமே ரெண்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. இதோ தோ தெரியுதுங்களா, அங்க ஒரு எத்தனை நிற்க மாட்டேங்க. ஐயா ஐயா கைஸ், அங்கே பாருங்க கைஸ், வேறு லெவலில் இருக்கு. ஐயா என்ன சவுண்டு, நான் கலங்குறேன்டாப்பா. இதோ அந்த கலரில் இருக்கிற கோழி தான் ஓவராக சவுண்டு விடுது. அதோ பாருங்கள், செம்ம சவுண்டு விடுது. விட்டா அவர் ஓடாந்துருவார் போல. இது என்னப்பா பண்ணுறேன்னு. ஐயா ஐயா, கிட்ட வந்துட்டேன். அதுவும் குத்தி குத்தி சாப்பிட்டுருக்கு. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கேஸ் இங்கே பாருங்கள் கேஸ், எவ்வளோ கோழி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ஐயா அந்த கருப்பு கலர் கோழி மாட்டிக்கிச்சு தனியாக. இருங்க பார்ப்போம். இந்த கோழியோடைய அவுட்லுக் இது. நான் வெளியே போயிட்டுருக்கேன். இன்னும் கோழி பண்ண இதுலாம் கூட சாப்பிடுவேன் வைக்கல. எனக்கு தெரில, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மரம்லாம் வேறு லெவலில் வளர்த்து வச்சுருக்காங்க. ஓ, ஜின் கோழி இதோ வேறு லெவலில் இருக்கும். வான் கோழி அது. ஓ சாரி, உள்ளே ஜின் கோழி போகுது. தலைவர் உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. காவலாளி வெளியே வாங்க, சோலார் போட்டிருக்கீங்க. தலைவரே வணக்கம், என்ன பண்ணுறீங்க? வாடுறா நோத்துறேங்க. அவ்வளோதானா இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இந்த அட்ரஸ் வந்து நான் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில். வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க கோழியெல்லாம். ஓகே, டாட்டா.